இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் கிளாஸ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். உங்களுக்கு இங்க குறன் ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எந்த இதுங்க, இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு கோயில் உட்கார்ந்த மன திருப்தி, மன திருப்தி அமைதி எல்லாமே கிடைக்குது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. தமிழ்நாடு டு சைனா பார்டர் அரௌண்ட் ஒரு 4 கண்ட்ரியை பைக் ரைடிலே கவர் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட நியூ சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காசியில் தாங்க இருக்கிறோம். காசியில் தமிழர்கள் அதிகம் வந்து போகிற இடம், அதிகம் தங்கும் இடம், தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம் காசியில். இந்த இடத்தோட பேர் வந்து கோதவுளியா அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். இந்த கோதவுளியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் வந்து இப்போ பின்னாடி இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழர்கள் தான். காரைக்குடி எங்கேருந்து? அறந்தாங்கி. அறந்தாங்கி இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம தமிழர்கள் வந்து அதிகமாக தென்படுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கு வந்து நாட்கோட் அப்படின்னு சொன்னிங்கனாலே தெரியும், அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார் சித்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு சத்திரம். காசிக்கு யார் வந்தாலுமே தமிழர்களுக்காகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு சத்திரம் தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் அப்படிங்கக்கூடியது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் வந்து தங்கிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு தான், நம்மளோட தமிழ் பாரம்பரிய முறையில் இங்கே உணவுகள் வந்து செய்வாங்க. இப்போ நம்ம அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த சத்திரத்துக்குள்ளே போயிட்டு, அந்த பழமையான அது ஒரு சத்திரங்கிறத விட அது வந்து ஒரு அரண்மனைங்க. நீங்கள் உள்ளே போகிறதும் தெரியாது, எந்த வழியாக வரையணும் தெரியாது, அவ்வளோ பெரிய அரண்மனை. நம்ம வந்து ஸ்டே பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்னென்னலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா. காசியில் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதிகமாக தமிழர்கள் இருக்கக்கூடிய இடம் தான். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் போர்டு, இதை பாருங்கள், அங்கே பின்னாடி பாருங்கள், அன்னபூர்ணா சார்ஸ் ஃபேக்டரியா ஃபேக்ட்ரி, ஏதோ நிறையா. இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கான ஒரு இடம்னே சொல்லலாம். தமிழ் அதிகமாக வந்து தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம். இதுதான் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு பெரிய ஒரு அரண்மனையே இருக்குது. இப்போ நம்ம உள்ளே தான் போக போகிறோம். லெட்ஸ் கன்யூ த வீடியோ, வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செப்பலை வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டுறலாம். இங்கே இருக்கிற மெயினான ஒரு தனித்துவமே என்னென்னா, நம்மளோட தமிழ் பாரம்பரிய முறையில் காசியில் நம்மளோட தமிழர் பண்பாடு படி சாப்பாடு வந்து கிடைக்கும். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் வந்து அன்னதானம் கூட கொடுப்பாங்க, இலவசமாக கூட சாப்பிட்லாம். மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சத்திரம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கட்டடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த கட்டடங்களை வந்து கட்டியிருக்கிறாங்க. அதாவது என்ன மாதிரியான பில்லர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மரத்தால் ஆன தூண்களை வச்சு கட்டியிருக்காங்க. ஒரு இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்குதுங்க. இந்த பெயிண்டிங் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பராமரிப்பு செய்யும்போது பண்ணது. பட் ஆனால் ஒரிஜினல் கலரிங்லாம் அந்த இடத்துல அரண்மனை தோற்றத்திலே இன்னும் இருக்குது, உள்ளார அதெல்லாம் காட்டுறவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து புக்கிங் பண்ணணும். ஸோ இப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம். இந்த இடத்துல வந்து நீங்கள் காசி வந்துட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு புக்கிங்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட்ட கேட்கலாம். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1863 இதெல்லாம் வடிவமைக்கப்பட்டு இந்த சத்திரம் வந்து ரன் ஆகிட்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்றளவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பீரமும் அழகும் வந்து குறையலன்னு தாங்க சொல்லணும். இது வந்து ஒரு அரண்மனை தாங்க. ஏன்னா எந்த சைடு போகிறோம் வரனே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ பகுதிகள் இதுக்குள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து அழகாக சுற்றி கட்டுறதுக்கு வந்து அண்ணா நம்ம கூட இருக்காரு. ஆனால் உங்கள் பேர் என்னங்கண்ணா? மாணிக்கம். ஓகேண்ணா. ஏன்னா எனக்கு வழி தெரியாது, அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கே எந்த சைடு வரணும் போகணும்னு எனக்கு தெரியல. நம்ம இடத்த வந்து அப்படியே எனக்கு சுற்றி காட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. நாட்கோட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா அதிகமாக தமிழர்கள் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது அண்ணன் எந்த சைடு போனார்னு எனக்கு தெரியல, தேடிட்டுருக்கிறேன். இந்த சைடு இருக்கார் அண்ணன். இது வந்து பார்த்தீங்கன்னா நகரேஸ்வரர் கோவில். இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், இந்த நாட்கோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதருக்கு வந்து ஏதோ
அபிஷேகம், மூணு கால அபிஷேகம், அபிஷேகம் அந்த இதில் அப்படியே. அப்போ வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1863 இந்த நாட்கோட் சத்திரம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இன்னும் பல இடங்களில் இருக்குது. அது டீட்டெயில்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேண்ணா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து என்ன இடம்னா, இப்போ இது ஆஃபீஸ் போகிற மொத வழி, ஆஃபீஸ் போகிற மொத வழி. அண்ணா வேறு அடுத்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு. இந்த தூண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானதுங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டிடக்கலையை வந்து எந்தளவுக்கு அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சிற்பங்கள் இதில் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து என்ன அதில் கட்டிடக்கலையில் வந்து எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை கற்களால் வந்து மேலே செஞ்சுருக்காங்க. 2 ஃப்ளோரு அந்த காலத்திலேயே, 200 வருஷத்துக்கு முன்னாடியே 2 ஃப்ளோரு தூ. எந்த ஒரு பில்லர்னால் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாறைகளால் செஞ்சுருக்காங்க. இந்த கதவுகள்லாம் பாருங்கள், அந்த காலத்து கதவு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள். அப்படியே ஒரு அரண்மனைக்குள்ளே நாம் உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. என்ன தான் காசியில் வந்து வெயில் அடித்து கொளுத்தினாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கூலிங்காக இருக்குது. அந்த ஒரு அந்த கட்டிடக்கலையோடைய தனித்துவம்னே சொல்லலாம் இந்த இடம். இது வந்து இந்த இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா, இது ஒயிட் ரூம்ஸ், ஒயிட் டைப் ரூம்ஸ். இது என்னன்னா ஒயிட் டைப் ரூம்ஸ், எல்லாத்தையும் யாத்திரியர் வந்து தங்குறதுனால இதுக்கு பேர் வந்து யாத்ரா காட்டுன்னு சொல்றது. ஆனால் வந்து ஒயிட் டைப்னு சொல்றது இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருக்கீங்க. இது வந்து ஒயிட் டைப் ரூம்ஸ். யார் இந்த யாத்திரினா, யாத்திரியானா வரக்கூடியவர் தான் யாத்திரியா. அப்படியா, ஓகே ஓகே ஓகே. நான் அடுத்த இடத்துக்கு போகலாமா? இது வந்து எஸ் டைப் உள்ள ரூம்ஸ். இது S10, S11. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் ஸ்டே பண்ணலாம். ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகாக திருப்புங்களேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒரு ரூம்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறோம் அந்த 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரி. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க இந்த ரூமில் அப்படின்னா ஒரு ரியல் ஃபீல். அரண்மனையில் ரூமில் ஸ்டே பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வராண்டா இருக்குது, நல்லா ரிலாக்ஸாக இங்கேயே கூட படுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, அப்படியே கூலிங்காக இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ஒரு தனி ஃபீல் ஆகுதா இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு என்ட்ரு ஆகிட்டுங்க. நம்ம எங்கே நுழைஞ்சோம், இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட இடங்கள், இந்த தூண்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மர மரத்தூண்களாலே வந்து இதை கவர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கால முறையிலே தான் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டடங்களெல்லாம் இப்போ வந்து எங்கேயுமே பார்க்கக்கூட முடியுறது இல்லைன்னா, அண்ணா நம்ம ஊர்லேயே ஒரு சில இடங்களில் தான் பார்க்க முடியுது. இப்போ இது வந்து இந்த ஏரியாவில் என்ன ரூமுங்கண்ணா? இது வந்து முருகன் ஹால், முருகன் ஹால். முருகன் டிராவல்ஸ்காரங்க வந்து தங்குறதுனால இது முருகன் ஹால். ஓகே, இல்லைன்னா விசாலாட்சி ஹால்னு சொல்லலாம். ஓகே ஓகே. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு ரூமும் யார் யார் புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆமாம். ஸோ இப்போ மொத்தமாக நம்ம இடத்துல எத்தனை ரூம்ஸ் நான் இருக்குது? 64. 64 ரூம்ஸ் வந்து இந்த நாட்டுக்கோட்டை சிட்டிய சத்திரத்தில் இருக்குது. இங்கே என்னென்னா ஏதோ இப்போ லாக்கர் மாதிரிலாம் வச்சுருக்கிறீங்க. ஜாமான்களை ஜாமானை உள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியில் பாய்தல் வாங்கி. ஸோ உங்களோட திங்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா திங்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு நீங்கள் வெளியே பாய்தலகாணி போட்டு தூங்கிக்கலாம். ஆசி வர அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாட்கோட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்குமே ஒரு சில வரலாறுகள் வந்து உண்டு. ஏதோ ஒரு அறைக்கு இருக்குது இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு, தமிழர்கள் முறைப்படி பாரம்பரியமாக இந்த இடத்துல அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலே இங்கே வந்து எந்தெந்த இடத்துக்கு போய் சுற்றுலாத்தலங்களுக்கு போய் பார்க்கலாம், எப்படி போகலாம், அந்த மாதிரி ஒரு சில கைடன்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. ஒரு சேஃப்டியாக வந்து ஒரு பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ தூரம் இத்தனை ஸ்டேட் தாண்டி தமிழர்கள் இந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரவணைப்பு எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்னதானங்கள்லாம் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய அர்ப்பணிப்புகள் வந்து இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக காசி வரவங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு வரலாம், இங்கே என்னென்னலாம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நாட்கோட்டில் இந்த இடத்துலேருந்து தாங்க காசி விஸ்வநாதருக்கே வந்து இந்த சந்தன கட்டைகளை அரைச்சி இங்கிருந்து தான் கொண்டு போகிறாங்களாமா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னு பார்த்துக்காங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆஃபீஸ். இந்த ஹால் தான் வந்து ஆஃபீஸு. நீங்கள் வந்து இந்த நாட்கோட்டில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம்.
இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே மனசு இல்லைங்க. ஏன்னா இத்தனை ஸ்டேட் தாண்டி நம்ம காசி ஒரு இடத்துக்கு வரோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே வந்த பிறகு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிம்பதியே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ஸை கொடுக்குது. ஸோ ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக நல்ல ஒரு காற்றோட்ட வசதிகளோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட ரொம்ப அமைதியான ஒரு இடங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு 800 ரூபாய் வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் ரூம்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது எல்லாமே இன்க்ளூட் வந்து ஃபுட்டோட. நீங்கள் ஃபுட்டு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட்டு மட்டும் தனியாக இங்கே சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய இங்கே அன்னதானம் வேறு கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து தமிழர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே எனக்கு இல்லை. ஏன்னா இங்கே யாரை பார்த்தாலும் தமிழர்கள். எங்கேருந்து வரீங்க, எப்போ வரீங்க, அது நீங்கள் ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷனே ஒரு நல்லா இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நம்ம தமிழ், இந்த இடம் ஃபுல்லாகவே தமிழர்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நான் வெளியே ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னா இவங்களே எல்லாமே தெரியும். நம்ம தமிழர்கள் வந்து கைட் பண்ணுற எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க வாங்க, உங்களுக்கு எதாவது தனியாக டாக்ஸி வேணாலும் நம்ம தமிழர்களே டாக்ஸி இருக்குது, அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதனால் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. ஃபுட்டு ஐயோ என்ன ஃபுட்டு போய் இங்கே சாப்பிட்றது என்னன்னு நீங்கள் முழுகி தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச நல்ல சாம்பார் சாதம் வடை பொரியல் அந்த மாதிரி நம்ம தமிழர்கள் சாப்பாடு தான் எல்லாமே இங்கே செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக காசி வந்தீங்கன்னா அந்த நாட்கோட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மொழி தெரில அப்படின்னு அலைய தேவையில்ல, இடம் தெரிலன்னு போக தேவையில்ல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். இப்போ பேசிகிட்டே இருந்தால் ரெண்டு பேர் வந்தாங்க, சரி ஏதோ அவங்களும் அதை ஹிந்தி தான் பேசுவாங்கன்னு நினச்சா தமிழில் பேசிகிட்டு வந்தாங்க. நம்ம தமிழர்கள் தான் இந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்கம்மா. எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் இது சென்னை. சென்னை? சென்னை. சென்னையிலேருந்து, சென்னை அம்பத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க. எப்படி தெரியும் காசி வந்தால் நாட்கோட் தான் வருவீங்களா? நாங்கள் வருஷம் வருவோம். வருஷம் வருவீங்க? வருஷம் வருவோம். எப்பவுமே நாட்கோட். அப்போ இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் கிளாஸ், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். உங்களுக்கு இங்கே குரன் ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எந்த இதுங்களே, இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு கோயிலில் உட்காந்த மன திருப்தி, மன திருப்தி, அமைதி எல்லாமே கிடைக்குது. ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு பழமையான இந்த இடத்துல அப்போவே செட்டியார் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை கட்டி வச்சிருக்காரு. அதாவது அந்த அப்போவே வந்து ஏழை மக்களுக்கு இந்த இடத்துல நிறைய அன்னதானம் கொடுப்பாங்களா? அந்த ஒரு வைப் இந்த இடத்துல. அன்னதானம் கொடுத்தாருங்களே, ஒரு 2 நாள் முன்னாடி கூட சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மொழி தெரியல, வேற ஊரில் இருக்குங்கிற ஃபீலே இல்லை தானே? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே நம்பூர் ஆளுங்க தான் இருக்கிறாங்க. எதுனாலும் சரி வெளியே போனா கூட இங்கே நம்பூர் ஆளுங்களை வச்சு நிறைய. சூப்பர்மா, சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த இடத்துல பார்த்ததுக்கு. நாங்களே இந்த இடத்த விட்டு வெளியே போனோம்னா எங்க நம்ம தமிழர்களை பார்ப்போம்னு தேடிட்டு இருக்கணும். அங்கே இருக்காங்களா? கடைக்கு போனாலும் தமிழர் பேசுறது. ஓகே காய்ஸ், இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடத்த கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு டு சைனா பார்டர் அரௌண்ட் ஒரு 4 கண்ட்ரியை நம்ம டாக்குமெண்ட்டே கவர் பண்ணிருக்கிறோம். நம்மளோட நியூ மோட்டோ விளாக் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல்.